வணக்கம் அனைவருக்கும். இது என்ன பண்ணுறதுன்னு நான் உங்கள் ஏஐ டபிள் பாலா. இன்றைக்கி வீடியோ பார்க்கலாமா? தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் பெண்ணகரம்ன்ற ஏரியாவில் ஒரு கிலோ தண்ணிப்பழத்தை 7 ரூபாய் கொடுக்குறாங்க. அது ஏன் 7 ரூபாய் கொடுக்குறாங்கன்றதை வீட்டில் கேட்கலாமா? வாங்க. இதை எப்படி விளக்கம் பண்ணுறீங்க? நிலத்தில் வந்து தாவா போட்டு 5 அடிக்கு ஒன்று ஒரு ஒரு கல்லைன்னா அதில் வந்து 5 இடைவெளியோ ஒரு 2 மாதிரி விட்டு 5 இடம் இது காவா போடுங்க. காவா போட்டு அகலகலமாக போடணும். காவா சரி காவா போடும்போது அதில் அப்போ தான் வந்து தண்ணி நல்லா பாய்க்க முடியும். சரி பாய்ச்சாக்க அதில் ஈர பதம் தான் செடி நல்லா போடணும். அதில் வந்து மருந்து அடிக்கணும், களை எடுக்கணும், மருந்து அடிக்கணும், வரணும். கரெக்டாக அந்த புழுன்றும்போது இது என்ன ஊசி புழுன்னு ஃபஸ்ட்டு வரும். அந்த ஊசி புழு வரும்போது மருந்து பார்த்து பார்த்து அடிச்சுனே இருக்கணும். சரி தண்ணி மேலே தண்ணி தவறாமல் ஊற்றினே இருக்கணும். சரி அப்புறமா அந்த பிஞ்சு வந்ததும் பிஞ்சு வரும்போது அந்த பாத்தி காலிஜாவும் தண்ணி விடணும். தண்ணி விட்டால் தான் வந்து நல்லா காய் கொடி நல்லா பண்ணணும். வந்து ஒத்த நட்டால் தான் வந்து கொடி வந்து ஒத்த நட்டங்கன்னா அந்த காய் வந்து நெகுள் இருந்துச்சுன்னா நல்லா பெருசாக வரும். வெயில் படிச்சுன்னா அப்படி வேக்காடு எடுத்துனாரு. சரி தருங்க 7 ரூபான்னா வந்து அதிகமாக விளைச்சி வந்ததுனால இங்கே வந்து எல்லாம் வியாபாரி வந்து ரேட் அமைச்சு வந்து விலை குறைச்சி கேட்குறாங்க. 3 ரூபா 4 ரூபான்னு கேட்குறாங்க. அதனால் வந்து நம்ம நேரத்தில் விளைஞ்சி தான் நாமளே வந்து விற்கலாம். அவங்களுக்கு எதுக்கு 3 ரூபாய்க்கு கொடுக்கணும்ட்டு நாங்கள் ஓடிட்டு. சொல்லுங்க சார், பழம் சாப்பிடுங்க, டேஸ்ட் எப்படி சார் இருக்குது? நல்லா இனிப்பாக இருக்குது. இனிப்பாக இருக்குது சார். எதனால் இனிப்பாக சார் இருக்குது? எவ்வளோ பெண்ணாக சார். ஓகே சத்தமாக எவ்வளோ இயற்கையாக இருக்கா? சரி பழம் நல்லா இருக்கும். சரி சார். சரி சார், பழம் எதனால் நீங்கள் நிறையா வாங்கி சாப்பிட்றீங்க? இதனால் கம்மியாக இருக்கனாலையா சார்? கம்மியாக இருக்கிறதுனால இல்லை, நம்மளோட இது வந்து இப்போ இந்த வெயில் கிடச்சி சம்மர் நாளத்தில் சம்மரில் வந்து இந்த பழம் சாப்பிட்டா நம்மளுக்கு உடம்புக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். சரி ஓகே. நம்மளுக்கு இப்போ சப்போஸ் சாதாரண மனுஷங்க வந்து சப்போஸ் இப்போ நான் வெளியில் போய் ஹோட்டல் கடை இல்லைன்னா பழத்தை நான் 2 பழம் சாப்பிட்டாலே வயிறு நம்பிடும். அந்த குளிர்ச்சி நம்மளுக்கு நல்லா. தேங்க்ஸ் வாட்சிங் மை வீடியோ. கீப் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங். சப்ஸ்கிரைப்